அந்த டிவைஸோட பூட் பண்ணுறோம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, பூட் பண்ணிட்டோம். இந்த நேம் வரும், கம்பெனியோட நேம் வரும். அடுத்து ஓஎல்டி, ஓஎல்டி கண்ட்ரோலர் அது. ஓகே, மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துருக்க மொபைல் நம்பர் டிஸ்பிளே பண்ணோம். ஒன்று ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம், ரெண்டு நம்பர் இது பண்ணோம். ஜிஎஸ்எம் செக் பண்ணது, மெசேஜ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் பூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, டிவைஸோட ஐபி அப்புறம் ஓஎல்டியோட ஐபி அது ஷோ பண்ணோம். இப்போ வந்து ஓஎல்டி லாகின் பண்ணுது, ஓஎல்டி கனெக்ட் ஆகிடுச்சு, க்ரீன் லைட் ஏரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ரீட் பண்ணுது, எஸ்எம்எஸ் எதாவது வந்திருக்கான்னு ரீட் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் ஓஎல்டியோட ஸ்டேட்டஸ் இப்போ வந்துருச்சு உங்களுக்கு. ஓஎல்டியோட லிங்க் வந்துட்டு ஒன்று அப்பில் இருக்குது, லிங்க் டூ வந்துட்டு டவுனில் இருக்குது. செக் பண்ணால் தெரியாது, லிங்க் ஒன் வந்து அப்பில் இருக்குது, டூ வந்துட்டு டவுனில் இருக்குது. நீங்கள் வந்துட்டு எந்த லிங்க் உங்களுக்கு வேணும், சப்போஸ் இது ஈதர்நெட் தான் நாங்கள் கொடுத்து செக் பண்ணிட்டுருக்குறோம், இப்போ எங்கள்கிட்ட ஃபைபர் இன்புட் இல்லையாங்காட்டி இதை செக் பண்ணிட்டுருக்குறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஃபைபர் இன்புட், ரெண்டு ஃபைபர் இன்புட் இருக்குன்னு அப்படின்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த இன்புட் நீங்கள் சூஸ் பண்ண, ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இன்புட்டு ஒன்னாக வச்சுக்கலாம், செகண்ட் இன்புட்டு ஃபோர்த்தாக வச்சுக்கலாம், இல்லை ஈத்தாவோட வச்சுக்கலாம், ஈத்தர்நெட் ஒரு போட்டால் இன்புட்டாக வச்சுக்கலாம், ஃபைபர் வந்து மெயின் இன்புட்டோட வச்சுக்கலாம். அது நீங்கள் கான்ஃபிட் பண்ணும்போது மெமரி கார்டில் நீங்கள் கான்ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதில் போடும்போது உங்களோட ஓஎல்டியோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் ஓஎல்டியோட ஐபி, அப்புறம் இந்த டிவைஸ்க்கு ஒரு ஐபி, என்ன ஐபி செட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். அதுபோக இன்புட் எது, எந்த போர்ட்டுன்னு மட்டும் நம்பர் சூஸ் பண்ண போது இன்புட்னு ஒரு போர்ட் இருக்கும், அது வந்துட்டு நீங்கள் ஒன்று டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி எட்டு வரைக்கும் அது கொடுத்துக்கலாம். இன்புட் டூலையும் அந்த செகண்ட் இன்புட்டாக நீங்கள் கொடுக்குற கொடுத்துடலாம். அதுபோக மொபைல் நம்பரும் நீங்கள் எஸ் மெமரி கார்டிலே நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர்னு ஒரு ஃபோல்டர் அதில் இருக்கும், அதில் நீங்கள் அந்த டென் டிஜிட் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபுல்லாக சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மெமரி கார்டு ரிமூவ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அப்படியே